ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, பாடி பில்டர்ஸ், அத்லீட்ஸ், இவங்க அத்தனை பேருக்கிட்டையும் சூப்பர் ஃபுட் எதுன்னு கேட்டா முட்டைன்னு அத்தனை பேரும் ஒற்றுமையா சொல்லுவாங்க. இப்படி சூப்பர் ஃபுட் பட்டியல்ல இருக்க முட்டையில என்னென்ன சிறப்பு இருக்கு வாங்க தெரிஞ்சுப்போம். புரத சத்தும் சரி கொழுப்பு சத்தும் சரி முட்டையில அதிகமாவே அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம முட்டையோட விலையும் கம்மி, இத சமைக்கிற விதமும் அவ்வளவு சுலபம். முட்டையில ஏகப்பட்ட சத்துக்கள் அடங்கியிருக்கு. முக்கியமா விட்டமின் B12, விட்டமின் B2, D, E, B6 இப்படி பல விட்டமின்கள் முட்டையில இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான கால்சியம் இதுல அடங்கியிருக்கு. நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஜிங்கும் இதுல அடங்கியிருக்கு. பாடி பில்டர்ஸ் எல்லாம் காலையில எழுந்த உடனே முட்டை எதுக்கு சாப்பிடுறாங்க தெரியுமா? உடலோட பில்டிங் பிளாக்ஸ் சொல்லக்கூடிய புரத சத்து ஒரு முட்டையில மட்டும் 6 கிராம் அடங்கியிருக்கு. இந்த புரதம் தசைகளை வலுவாக்குறதுக்கு அவ்வளவு உதவியா இருக்கும். ஒரு முட்டையில வெறும் 78 கேலரி, 6 கிராம் புரோட்டீன், 5 கிராம் கொழுப்பு சத்து நிறைஞ்சிருக்கு. இவ்வளவு நிறைஞ்சிருக்கும் போது முட்டை எப்படி அன்ஹெல்தியா ஆகும்? முட்டை சாப்பிடுறதுனால கொலஸ்ட்ரால் அதிகமாகி ஹார்ட் கண்டிஷன் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம முட்டையை வெறுமனே வேக வச்சு சாப்பிடும் போது குட் கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய HDL ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் நம்ம உடலுக்கு கிடைக்கும். இப்படி குட் கொலஸ்ட்ரால நம்ம உடம்புக்கு நம்மளே தரும் போது லிவர் தானா கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் பண்றத கம்மி பண்ணும். இதனால கெட்ட கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல சேராம குட் கொலஸ்ட்ரால்னா HDL மட்டும் நம்ம உடம்புல சேரும். இப்படி நம்ம ரத்தத்துல HDL சொல்லக்கூடிய குட் கொலஸ்ட்ரால் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் போது பக்கவாதம், இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் இதெல்லாம் வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே கம்மி. ஆனா ஏற்கனவே கொலஸ்ட்ரால் பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க முட்டையில இருக்க மஞ்சள் கருவை தவிர்த்துட்டு வெள்ளை கருவை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு நல்லதா இருக்கும். உடல்ல வேற எந்த பிரச்சனையும் இல்லாம உடல் ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு முழு முட்டையும், அதாவது மஞ்சள் கரு வெள்ளைக்கரு சேர்த்து ஒரு முட்டையும், ஒரு முட்டையில வெறும் வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமானதா அமையும். முட்டையில கொழுப்பு சத்தும் புரத சத்தும் நிறைஞ்சிருக்கிறதுனால முட்டைய பிரேக்ஃபாஸ்டுக்கு நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு ரொம்ப நேரம் பசிக்காம இருக்கும். இதனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு முட்டை ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்டா அமையும். இப்படி இவ்ளோ சிறப்பு இருக்கிற முட்டைய உங்க உணவு பழக்கத்துல கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு முட்டைய வேக வச்சோ இல்ல ஒன் சைடு ஆம்லெட் இந்த மாதிரி உங்க உணவு பழக்கத்துல சேர்த்துக்கோங்க. இது உங்க உடலுக்கு நாள் முழுக்க தேவைப்படுற போஷாக்க தரும். உங்க நலனை தேடி நான் இன்பசேகரன்.